Hi guys, welcome to our channel Family Reaction. Okay, apa nama cerita mana? Director Shankar. ஒரு பெண் கதாபாத்திரத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு கதை, அதுதான் என்னுடைய முதல் கதை. நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அவங்க கேட்டதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் வேணும், ஒரு ஆன்டி ஹீரோ. அப்போ அதான் ட்ரெண்டு. ஸோ டயர்டாகி போய் தான் உங்களுக்கு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் தானே வேணும், ரெடி பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தில் பண்ண கதை தான். இந்த ஆள் ஆவேசக்காரரோ அவசரக்காரரோ இல்லை, தான் செய்யற காரியத்தோட விளைவு என்னன்னு தெரிஞ்சே பிளான் பண்ணி செய்றவர். அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஒரு மெட்டிகுலஸ் டைரக்டர், மெட்டிகுலஸ் மேன். சங்கரன் தான் நான் இது ஈக்குவல் டு ஒரு மொடனா சின்சியாரிட்டி அடி. சிக்கு புக்கரையில இல்லையே அந்த அம்பு விட்டு சப்பவே தெரியுதா சார் உங்களுக்கு? அதான் விஎஃப்எக்ஸ் தான் பின்னாடி பெருசா தேவைப்படும்ன்றது. இதெல்லாம் சங்கர் பட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல தான் நடக்கும். ஜீன்ஸ் அதுலதான் ஃபர்ஸ்ட் அந்த நுட்பமான கிராபிக்ஸ் வந்து அதுலதான். ஏன்னா ரெண்டு பிரசாந்த், ரெண்டு ஐஸ்வர்யா ராய், ரெண்டு நாசர். சங்கர் சார் வந்து he used visual effects to enhance the magnanimity of the film. இந்திய சினிமாலயே வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போன இவர் தான். Have a blast. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஃபுல் டீடைல் போய் தான் இவ்வளவு தூரம் சக்சஸ் ஆயிருக்காரு. But I just can ask you, what about me? What about me? And on the thought, I mean, Shankar sir is a genius. படிப்புக்கு ஏன் காசு கொடுக்கணும்னா மாணவர்கள் கேள்வி கேட்கணும். இந்த காசுல புண்ணியா லவ் பண்றேன். நம்ம தேடிட்டு இருக்க குற்றவாளிக்கு வயசு 70க்கு மேல. மெட்ரிகுலஸ் ஓல்ட் டெரரிஸ்ட். ஏன் பசங்களுக்கு கட்டி வச்சான்? ரெட்டையா பிறந்த அக்காவுக்கு தங்கச்சிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அன்னி கத்தி மனம் பண்ணி. ஒரு நாள் நீ சீயமா இருந்து பார். அப்பா போய் படிப்பு மட்டும் கேரியர் இல்ல, ஒவ்வொருத்தங்கிட்டையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை கண்டுபிடிச்சு கடினமா உழைச்சா உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாகலாம்டா. Dr. Bruce, what do you think? Confirmed. It's multiple personality disorder. He's not acting. இந்திய நாட்டில் இருக்கிற மொத்த கருப்பு படத்தோட மதிப்பு சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய். நீ ஒரு மிஷின். ஆமா. ஆனா சந்தோஷம், துக்கம், காதல், கோபம் எல்லாம் இருக்க மிஷின். மார்க் வாங்குறதுக்கோ வேலை வாங்குறதுக்கோ மட்டும் நம்ம படிக்கூடாது. அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கணும். உனக்கு வந்திருக்கிறது வியாதி இல்ல, வைரஸ். ஹாய், இன்ஃப்ளூயன்சர் வைரஸ் கிஃப்ட் ஃபோர் அப்படின்னு ஒன்ன பத்தி அறிவின் உலகம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து நிக்க நமக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும். காலமே இருக்காது. நாளே நாலு பிரிவு மட்டும்தான் இருக்கும். எனக்கு அப்புறம் வரக்கூடியவங்க நாளை ரெண்டாக்குவாங்க, ரெண்டா ஒன்னாக்கிடுவாங்க. கடைசியில ஒரே ஒரு ஜாதி தான் மிஞ்சும்.
மனித ஜாதி. மனுஷங்க இங்க இருக்கணும் அண்ணா. இந்த பறவைகளும் இங்க உயிரோட இருக்கணும். லஞ்சம் 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 வாங்குறதும் தப்பு கொடுக்கறதும் தப்பு. இன்னைக்கு அவங்க ஏமாத்துற ஒவ்வொரு ரூபாயும் பெட்ரோல் கரண்ட் பில் துணிமணி மருந்துகள் எல்லா விலையும் ஏறி நாளைக்கு அது உன் தலையில தான் வந்து விடியுது. நான் சொல்றது தப்பு செய்யறவங்களுக்கு வலிக்கும், நாட்டு மேல அக்கறை உள்ளவங்களுக்கு உரைக்கும். கத்துக்க வேண்டிய நிறைய இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கிறது கொலை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கிறது விவசாயம். പാട്ടുകൾ ഏറമാന്റെ ഹിറ്റായ സോങ്സുകൾ എല്ലാം ശങ്കറിന്റെ മൂവീസിൽ വന്നിട്ടുള്ളതാണ് കാര്യം. ശങ്കറിനെ നമുക്ക് ഇനി തിരിച്ചു വരണമെന്നാണ് കാര്യം. 2.0 ശേഷം ഇപ്പം തെലുങ്കിലാണെന്നോ ഇന്ത്യൻ 2 ചെയ്തു. ഇന്ത്യൻ 2 പിന്നെ കുറച്ചെന്തോ പ്രശ്നങ്ങൾ കാരണം ഇപ്പൊ തെലുങ്കിൽ ഫിലിം ഡയറക്ട് ചെയ്യുന്ന രാം ചരണിനെ വെച്ചിട്ട് അത് കഴിഞ്ഞിട്ട് വീണ്ടും ഇന്ത്യൻ 2 ആണ്. അത് കഴിഞ്ഞിട്ട് നമുക്ക് വെയിറ്റ് ചെയ്യാം ആരെയാണ് ഇനി വെച്ചെടുക്കാൻ പോകുന്നതെന്ന്. എന്തായാലും വെയിറ്റ് ചെയ്യാൻ നമുക്ക് കാത്തിരുന്ന് കാണാം. ഓക്കെ, അപ്പൊ എന്തായാലും ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഞങ്ങളുടെ സൈഡിൽ നിന്ന്. കുറച്ച് ലേറ്റ് ആയി പോയി. എന്തായാലും ഞങ്ങളുടെ സൈഡിൽ നിന്ന് ഹാപ്പി ബർത്ത്ഡേ സജസ്റ്റ് ചെയ്തിരുന്നു. ടൈമിന്റെ ഒരു പ്രശ്നം ഉള്ളതുകൊണ്ടാണ് ഡിലേ ആയത്. ഓക്കെ, അപ്പൊ എന്തായാലും ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഓക്കെ, ബെല്ലൈക്കൺ പ്രസ് ചെയ്യുക, പിന്നെ കമന്റ് ചെയ്യുക. ഓക്കെ, അപ്പൊ അടുത്തൊരു വീഡിയോ ആയിട്ട് കാണുന്നവരെ എല്ലാവർക്കും ഒരു വലിയ ബൈ.